special on nasi lemak. Malaysian style, say for nasi lemak Malaysian style. So, okay. முக்கியமா வந்து நெத்திலி பொடி இருக்கணும். நெத்திலி பொடி வந்து அது நான் வந்து வாங்கிட்டேன். இக்காம் பில்லிஸ் கோட்டை பாங்கூர். இது நல்லா இருக்கும். இது வெரி நைஸ் பிராண்ட். ரொம்ப கிளீனாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இந்த பிராண்டை நீங்கள் வந்து ஆல் தி ரீட்டைல் ஷாப்பில் விற்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்தியாவில் வந்து மீன் நெத்திலி பொடி வந்து ரொம்ப இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே, அப்புறம் வந்து சம்பல் நெத்திலி சம்பல் செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் பாய்க்கிறேன். அப்புறம் வந்து கார்லிக் பாய்க்கிறேன். அப்புறம் டொமேட்டோ. அப்புறம் வந்து கார்லிக்கை வந்து இடிச்சிடுவேன் நான். இடிச்சிட்டு அதில் சம்பளில் போட்டுடலாம். அப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி. அப்புறம் வந்து சில்லி சாந்த வந்து அரைச்சாச்சு, அரைச்சி வச்சுட்டேன். சில்லி சாந்த பாய்க்கணும். நாசி லெமக் சார்ந்து சேர்த்து நாசி லெமக் சோறு செய்யறதுக்கு வந்து முக்கியமாக வந்து தேங்காய் பால் வேணும். தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுட்டோம். இன்னும் எடுத்து வச்சுல இப்போ வந்து குட்டனில் ஊற வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து தேங்காய் பால் எடுத்துருவோம். ஸோ முக்கியமாக வந்து தேங்காய் பால் முக்கியம். கோக்னட் மில்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நாசி லெமக். இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்கோம். For the rice, and all the cups of butter here for the nasi lemak rice. Okay, nicely on the first touch here. Nicely is ready to do the sambal. Actually, if you try when it will come. போட்டாச்சு. அப்புறம் உப்பு போட்டுருந்தேன் பேச வச்சுருக்கேன். இப்போ வந்து நெத்திலிப்பொடி சம்பல் செய்ய போகிறோம். நெத்திலிப்பொடி சம்பலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வந்து நான் வந்து வெங்காயம் பூண்டு பூண்டு எடுத்தாச்சு. அப்புறம் தக்காளி பழம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. மூணு பெரிய வெங்காயம் நல்லா கிண்டிருந்தேன். அன்னியும் கொஞ்சம் கூட போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எடிச்சு வச்ச பூண்டு பூண்டை போட்டுருங்க.
போனே இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லா மேலே வரணும், நல்லா நல்லா இருக்கும். இப்போ வந்து அப்புறம் வந்து அரைச்ச மிளகாத்தூளை போடலாம். ஸோ டிஃபரன்ஸ் ஸ்பைசியாக இருந்தால் இதை கூட போடுங்க, ஸ்பைசி வேணான்னா இதை குறவாக போடுங்க. ஒன்று மூன்று கண்டி போடுங்க. எண்ணெயிலே நல்லா கிண்டிடுங்க. உப்பு போட்டுங்க, பீட் பண்ணி ஒட்டி. இங்கே முட்டை பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ரைஸ் குக்கரில் வந்து நாசி லெமாக் வந்து குக் பண்ணிட்டு நல்லா ஸ்மெல் குட். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றிடுங்க, நல்லா வேக வச்சுட்டு. கொதிக்கும் போது தான் அப்புறம் வந்து நெசல் பிடியை வந்து உள்ளே போடுவோம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, அப்புறம் வந்து நெசல் பிடியை போட்டுடலாம். பொறுத்து வைக்க நெசல் சாம்பல் சாம்பார் வந்து எசிரி சாம்பல் வந்து நல்லா வந்துருச்சு பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்போ.